போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சித்திரவதைக்கு ஆளானோர் தினம். ஆண்டுதோறும் ஜூன் 26 உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் மற்றும் சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு தினம் ஆகியவை கடைபிடிக்கப்படுகின்றன. உலகளாவிய ரீதியில் போதைப்பொருள் பயன்படுத்தல், போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை செய்தல் என்பன ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. போதைப்பொருளை கட்டுப்படுத்த அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. போதைப்பொருள் கடத்தலுக்காக சில அரசுகள் மரண தண்டனையை கூட சட்டமாக பிரயோகித்து வருகின்றது. எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் கூட போதைப்பொருளை முற்றாக ஒழித்துவிட முடியவில்லை. போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் முகமாக ஏற்படுத்தப்பட்ட தினமாகவே உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினம் காணப்படுகின்றது. போதைப்பொருட்களை பயன்படுத்துவோர் பல்வேறு கஷ்டங்களுக்கு உட்படுவதோடு பிறருக்கும் தீங்குகளை விளைவிப்பவர்களாக மாறுகின்றனர். இன்று வர்த்தக ரீதியில் உலகெங்கும் போதைப்பொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன. அநேகமாக சட்டவிரோதமான கடத்தல் போன்ற வழிகளிலேயே இவ்வர்த்தகம் நடைபெறுகின்றது. போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்கு போதைக்கு முற்றுப்புள்ளி திட்டம் மட்டும் போதுமானதல்ல. சகலரும் பூரண ஒத்துழைப்பினை வழங்குவதன் மூலமே போதைப்பொருள் ஒழிப்பை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும். போதைக்கு அடிமையானோரை அதிலிருந்து மீட்டெடுப்பது, புதிதாக அப்பாவனைக்கு அடிமைப்படாமல் இளம் சந்ததியினரை பாதுகாப்பது என்ற இலக்கிலேயே அரசாங்கம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. போதைப் பொருளுக்கு பதிலாக போதை குறைந்த சில பொருட்களை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகளும் சில நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நடவடிக்கை பலத்த விமர்சனங்களுக்கு உட்பட்டுள்ளன. போதைப்பொருள் பயன்பாட்டை போதைப் பொருளை வைத்தே தடுக்க முயற்சிப்பது இயலாத காரியம் என்று பலரும் எச்சரிக்கின்றனர். போதைப் பொருட்களை பெற்றுக்கொள்வதை விட மருந்துகளை பெற்றுக்கொள்வது எளிதானதே. தங்கள் பிள்ளைகள் மருந்து வகைகள் அதிகமாக பயன்படுத்துகின்றார்களா என்பதையும் பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளனர். உங்கள் குழந்தைகள் மருந்து பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவது தெரிந்தால் உடனே மருத்துவமனை அல்லது போதைப் பொருட்கள் அடிமைத்தனத்தை போக்கும் இடங்களுக்கு அழைத்துச் சென்று தீவிர சிகிச்சை அளிப்பதற்கு மறக்காதீர்கள். இதுபோன்று மேலும் பயன்மிக்க பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.